Hi friends, welcome to Kothu Samayal. Kothu Samayal la kothu chapathi eppadi seiyalanu da paaka porom. Adukku chapathiya podiya cut panni vechukonga. Na 8 chapathiki 4 mutta eduthirundhen. Thaligirukku vengayam, milagai, thakkali podiya cut panni eduthukonga. Aru kadaiyila theviyana alavu enna seithittu vaasanaikaga அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி வச்சுங்க. வதங்கினதும் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருந்தேன். உள்ளே சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சமாக கேரட் எடுத்திருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தியை உள்ளே சேர்த்து கலந்து விட்டுறலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் பெப்பர், வாசனைக்காக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.